1957 அக்டோபர் 4 அறிவியல் வளர்ச்சியின் மற்றொரு மைல்கல்லை மனித இனம் எட்டிய தினம். அதுவரை அண்ணார்ந்து பார்க்கப்பட்டு வந்த வானம் இனி மனிதனுக்கு வசப்படும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்ட தினம். உலகின் முதல் சோசியலிச நாடான சோவியத் ரஷ்யா மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தியது. It is small, this first satellite, but after it, we will launch others. ஸ்புட்னிக் 1 என்று அழைக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் புவிவட்ட பாதையில் 2 வெற்றிகரமாக பயணித்து அது உருவாக்கப்பட்டதன் லட்சியத்தை நிறைவு செய்தது. வேற்றுகிரகத்தில் கால்பதிக்க துடிக்கும் மனித இனத்தின் பெருங்கனவை நிறைவேற்றும் தொடக்கமாக அமைந்த அந்த நிகழ்வு எல்லோராலும் வரவேற்கப்படவில்லை. சோவியத் யூனியனின் வளர்ச்சி அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகளால் தங்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகவே பார்க்கப்பட்டது. விண்வெளியில் தவழ்ந்து திரிந்த மனித அற்புதமான ஸ்புட்னிக்கும் அவர்களால் அச்சத்திற்குரிய பொருளாகவே பார்க்கப்பட்டது. September 1945 செப்டம்பர் 2 2 அணுகுண்டுகளை தன்னுள் தாங்கிக் கொண்ட பிறகு ஜப்பான் சரணடைந்தது. இரண்டாம் உலகப் போர் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது. ஆனால் உலகின் இருபெரும் வல்லரசுகளாக உருவெடுத்திருந்த சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் யார் பலம் வாய்ந்தவர்கள் என்பதை நிரூபிக்கும் பனிப்போர் தொடங்கியது. நாடுகளை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது, நடுநிலை நாடுகளின் ஆதரவை பெறுவது, ஆயுதங்களை பெருக்குவது போன்றவை பனிப்போரின் முக்கிய அம்சங்கள். ஸ்புட்னிக்கின் வெற்றி இந்த வரிசையில் விண்வெளி ஆராய்ச்சியையும் இணைத்தது. முதல் உலகப் போர் தொடங்கிய காலத்தில் விமான தொழில்நுட்பத்தை வளர்ப்பதற்காக அமெரிக்கா நாகா என்று அழைக்கப்படும் விமான தொழில்நுட்பத்திற்கான அறிவுரை குழுவை அமைத்தது. இரண்டாம் உலகப் போரில் நேச நாடுகளின் விமானப்படை பலத்திற்கு நாகா மிகப்பெரிய பங்காற்றியது. இந்நிலையில் ஸ்புட்னிக்கின் வெற்றியை அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகள் ஸ்புட்னிக் கிரைசிஸ், அதாவது ஸ்புட்னிக் நெருக்கடி என்றே பார்த்தன. இரண்டாம் உலகப் போர் காலத்தில் அமெரிக்காவிற்கு சொந்தமான பேர்ல் ஹார்பர் மீது ஜப்பான் நடத்திய தாக்குதல் எந்த அளவிற்கு அமெரிக்க அரசையும் மக்களையும் பாதித்ததோ அந்த அளவிற்கு ஸ்புட்னிக்கின் வெற்றி அமெரிக்காவை பாதித்தது. அதற்குள் அவர்களுக்கு அடுத்த அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஸ்புட்னிக் 1 ஏவப்பட்ட ஒரே மாதத்தில் ஸ்புட்னிக் 2 விண்கலத்தை சோவியத் விண்ணில் ஏவியது. இம்முறை அந்த விண்கலம் லைகா என்ற நாயோடு வெற்றிகரமாக விண்வெளியை அடைந்தது. அமெரிக்கா நாகாவை தாண்டிய அமைப்பு குறித்து தீவிரமாக சிந்திக்க தொடங்கியது. இதன் விளைவாக நாசா பிறந்தது. பூமிக்கு உட்பட்ட வான்பரப்பிலும் விண்வெளியிலும் பறப்பது குறித்து ஆராய்வதற்கு மற்றும் பிற காரணங்களுக்கு என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அமெரிக்க அதிபர் ஐசன்ஹோவரால் 1958 October 1 நாசா என்று அழைக்கப்படும் தேசிய விமான தொழில்நுட்ப மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி கழகம் உருவாக்கப்பட்டது.
8000 பணியாளர்களுடன் ஆண்டுக்கு 100 மில்லியன் டாலர் நிதிபலத்துடன் விண்வெளி ஆராய்ச்சியில் சோவியத் ரஷ்யாவை முந்தும் நோக்கத்தோடு நாசா தனது பயணத்தை தொடங்கியது. 1961 ஏப்ரல் 12 சோவியத் ரஷ்யா முதல் முறையாக மனிதனை விண்வெளிக்கு அனுப்பி சாதனை படைத்தது. அடுத்த 23 நாட்களில் மெர்க்குரி விண்கலத்தின் மூலம் ஆலன் பி ஷெப்பர்ட் என்பவரை நாசா விண்வெளிக்கு அனுப்பியது. 1962 தொடக்கத்தில் மெர்க்குரி திட்டத்தின் 6 பயணங்களின் வெற்றியை தொடர்ந்து புவிவட்ட பாதைக்கு மனிதனால் இயக்கப்படும் விண்கலத்தை அனுப்பி பூமிக்கு திரும்பும் தொழில்நுட்பத்தில் நாசா வெற்றியடைந்திருந்தது. இருந்தபோதும் சோவியத்தின் முதல் முறை என்ற பட்டத்தை நாசாவால் தட்டிப்பறிக்க முடியவில்லை. 1965 மார்ச் 1 ஓஸ்டாக் விண்கலத்தில் பயணித்த சோவியத் விண்வெளி வீரர் அலெக்ஸ் லியானோவ் விண்கலத்திலிருந்து வெளியேறி விண்வெளியில் நடந்து சாதனை படைத்தார். இதற்கு 2.5 மாதம் கழித்து நாசாவின் ஜெமினி விண்கலத்தில் பறந்த எட்வர்ட் வைட் விண்வெளியில் நடந்தாலும் விண்வெளியில் முதல் முறையாக மனிதனை நடக்க வைத்த நாடு என்ற பெருமையை அமெரிக்கா பெற முடியவில்லை. இதன் பிறகு லூனா விண்வெளி திட்டத்தின் மூலம் சந்திரனின் சுற்றுவட்ட பாதைக்கு முதன் முதலில் விண்கலத்தை அனுப்பியது, சந்திரனின் மீது முதன் முதலில் விண்கலத்தை மோதச் செய்தது, முதன் முறையாக சந்திரனின் மறுபக்கத்தை படம் எடுத்தது, முதல் முறையாக சந்திரனில் வெற்றிகரமாக விண்கலத்தை தரையிறக்கியது ஆகிய பெருமைகளை சோவியத் யூனியன் பெற்றது. சோவியத் ரஷ்யாவின் இந்த அசுரவேக வளர்ச்சி நாசாவை நெருக்கடிக்கு தள்ளியது. விண்வெளி ஆராய்ச்சியில் முதல் முறை என்ற பட்டத்தை பெறுவதற்கு அமெரிக்கா மிகப்பெரிய திட்டத்தை வகுத்தது. மனிதனை சந்திரனுக்கு அனுப்பும் அந்த திட்டத்திற்கு அப்போலோ என்று பெயரிடப்பட்டது. 1961 இந்த திட்டத்தை அறிவித்த அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கெனடி, அடுத்த 10 ஆண்டுகளில் மனிதனை சந்திரனுக்கு அனுப்பி பத்திரமாக பூமிக்கு திரும்பச் செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று விளக்கினார். சோவியத் ரஷ்யாவின் மிகப்பெரிய வளர்ச்சியால் கலக்கமடைந்திருந்த நாசாவை கென்னடியின் அறிவிப்பு புத்துணர்வடைய செய்தது. ஒட்டுமொத்த திட்டத்திற்கு 25 பில்லியன் டாலர்கள் செலவாகும் என்று கணித்தது நாசா. பனாமா கால்வாய் திட்டத்திற்கு பிறகு இராணுவம் சாராத ஒரு திட்டத்திற்கு அமெரிக்கா செலவிட்ட மிகப்பெரிய தொகை இது. சந்திரனுக்கு மனிதனை அனுப்பும் திட்டம் எதுவும் தங்களுக்கு இல்லை என்று சோவியத் யூனியன் முதலில் அறிவித்தாலும் பிறகு அதுவும் போட்டியில் இறங்கியது. சந்திரனை முதலில் அடையப் போவது யார், முதன் முதலில் என்ற பட்டத்தை சோவியத் யூனியன் தக்க வைத்துக் கொள்ளுமா என்ற எதிர்பார்ப்பு அனைவரையும் கவ்விக்கொண்டது. 1967 பிப்ரவரி 21 3 விண்வெளி வீரர்களுடன் அப்போலோ 1 சந்திரனை நோக்கி புறப்பட திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்கு முன்னர் நடைபெறும் பல்வேறு சோதனைகளின் ஒரு பகுதியாக ராக்கெட் புறப்படுவதற்கான சோதனை செய்யப்பட்ட போது விண்கலத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 விண்வெளி வீரர்களும் கொல்லப்பட்டனர். அப்போலோ 1 திட்டம் கைவிடப்பட்டது. இந்த விபத்தை தொடர்ந்து சந்திரனுக்கு மனிதனை அனுப்பும் திட்டம் 20 மாதங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டது. என்றாலும் விண்வெளி போட்டியில் சோவியத்தை முந்த வேண்டும் என்பதில் நாசா உறுதியாக இருந்தது. விண்கலம் மற்றும் ராக்கெட்டை மேம்படுத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. தீ விபத்திற்கான காரணம் கண்டறியப்பட்டு சரி செய்யப்பட்டது. இதன் பயனாக அப்போலோ 7 வெற்றிகரமாக தனது இலக்கை எட்டியது. அடுத்த பயணம் மிகவும் முக்கியமானது. அப்போலோ 8 நாசாவின் தலையெழுத்தை மாற்றப்போகும் பயணம் என்பதை நாசாவில் பணியாற்றிய ஒவ்வொருவரும் அறிந்திருந்தனர். 1968 டிசம்பர் 21 நாள் குறிக்கப்பட்டது. இதற்கு முன்னரே நிலவை அடைந்துவிட சோவியத்தும் கடும் முயற்சியில் இறங்கியிருந்தது. யார் முந்தப்போவது என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில்
சில தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக சோவியத் ரஷ்யாவால் குறித்த நேரத்தில் ராக்கெட்டை செலுத்த முடியவில்லை. ஆனால் இந்த முறை நாசாவின் குறி தப்பவில்லை. குறிக்கப்பட்ட நாளில் அப்போலோ 8 தனது பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கியது. அனைத்தும் சரியாக நடந்தது. அடுத்த 68 மணி நேரத்தில் பிராங்க் போமன், ஜேம்ஸ் லோவல், வில்லியம் ஆண்ட்ரஸ் ஆகிய 3 அமெரிக்க விண்வெளி வீரர்கள் சந்திரனின் சுற்றுவட்ட பாதைக்குள் வெற்றிகரமாக நுழைந்த முதல் மனிதர்கள் என்ற பெயரை பெற்றனர். புவியின் சுற்றுவட்ட பாதைக்கு அப்பால் மனிதனை முதன் முதலில் அனுப்பிய பெருமையை நாசா பெற்றது. அந்த வெற்றி அத்துடன் நிறைவு பெறவில்லை. அதிலிருந்து சரியாக 7 மாதம் கழித்து மனித குலத்தையே வியப்பில் ஆழ்த்திய மிகப்பெரிய சாதனையை படைத்தது நாசா. 1969 ஆண்டு ஜூலை 20 தேதி அப்போலோ 11 ராக்கெட்டில் பயணித்த அமெரிக்க விண்கலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. அடுத்த 6 மணி நேரத்தில் புவி அல்லாத மற்றொரு கோளில் கால் பதித்த முதல் மனிதர் என்ற பெருமையை பெற்றார் அமெரிக்க விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங். Very fine grained as you get close to it. It's almost like a powder. That's one small step for man, one giant leap for mankind. Surface is fine and powdery. I can pick it up loosely with my toe. There seems to be no difficulty in moving around it.